பார்க்க போகிற ரெசிபி டால் ஃப்ரை. இது வந்து சப்பாத்தி பூரி அப்புறம் தோசை இது கூட வேணால் சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 100 ml கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, நம்ம குழம்பு மிளகாப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், தாளிப்புக்கு வந்து 2 பட்டையெல்லாம், அதுக்கப்புறமேட்டு சீரகம், 1 சின்ன தக்காளி, அப்புறம் 1 மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ வந்து நான் எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம், அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், இது கூட சின்ன பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த டால் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு சப்பாத்தி அப்புறம் இட்லி அது மாதிரிக்கும், தோசை அதுக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ரொட்டி நான் அதுக்கு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்கும் போது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போதும். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இது வேகத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி தக்காளிலாம் மேஷ் ஆகி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி எண்ணெயிலேயே கொஞ்சம் கலரி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கோம். தண்ணியெலாம் எல்லாமே சேர்த்துக்கோம். இந்த பருப்புலாம் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது தெரியுதா? இப்போ நம்ம இது வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் மட்டும் போதும். இப்போ இது ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 விசிலும் விடணும். இப்போ மூடி போட்டாச்சு. விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். நம்மளோட டால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷ்க்காக மல்லிச்செடி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.